ஸோ அண்டர் 20K இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா போக்கோ X3-ஐ தவிர அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க, அட்லீஸ்ட் ஆன் பேப்பர். ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதாவது இன்டர்னல்ஸ், டிஸ்பிளே, எல்லாமே இந்த ப்ரைஸில் அவங்களால கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இங்கே போக்கோ X3 ஒரு போக்கோ X2-லேருந்து ஒரு சின்ன அப்கிரேட் தான்றதையும் நம்ம நிறைய பேர் இன்னும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஏன் போக்கோ X3-ல பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் பண்ண ரிசர்ச், இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், உண்மையாகவே பேட்டரி ட்ரெயின் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தாலும் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குமா இல்லையா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ அப்படின்றது போக்கோக்கு X3-லேருந்து மட்டும் வரலங்க, போக்கோ X2-ன்ற அந்த ஒரு வேறு லெவல் ஃபோன்லேருந்து வந்துச்சு. ஆமாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி X2-க்கும் X3-க்கும் அவ்வளோ சிமிலாரிட்டி. சொல்ல போனால் சில விஷயத்தில் X2 X3 எப்படி இன்னும் பெட்டராக இருக்குது, லைக் X2-ல இன்னும் பெரிய நல்ல கிளாஸ் பாடி பில்ட் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா டெப் சென்சர் இருக்குது, அதேமாரி ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு கேமரா சென்சர் இருக்குது. பட் அப்போ X3-னா நான் டவுன் கிரேடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கேற்ற அப்கிரேட்ஸ் X3-லையும் இருக்குது. பட் X2-ல வந்த மேஜர் கம்ப்ளைண்ட்டு பேட்டரி ட்ரெயின் வாங்கின யூசர்ஸில் எல்லா பேரும் சொன்னதும் அதுதான். பட் அங்கேயே எனக்கு இப்போ ஒரு க்வெஸ்சன் இருக்குது, பட் ஸ்டில் சொல்கிறேன். ஸோ போகோ இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, போகோ X3-யை வந்து இன்டர்நேஷ்னலில் லான்ச் பண்ணும்போது போகோ X3-யில் ஒரு 5160 mAh பேட்டரியில் கொடுத்துருந்தாங்க. நான் கூட என் ரிவ்யூவில் சொதப்பி இருப்பேன், 6000 பதிலாக 5000 தான் சொல்லியிருப்பேன், ஏன்னா இன்டர்நேஷ்னலாக தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த வீடியோ முன்னாடியே கிரியேட் பண்ணதுனால நான் சரியாக சொல்லலை. அதனால் பாருங்களேன், இந்தியன் யூசர்ஸ் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இந்தியாவுக்கு மட்டும், இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போக்கோ X3-யில் மட்டும் 6000 mAh பேட்டரியை கொடுத்துட்டாங்க. அதுவும் போக்கோ X3-யில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் இருக்கவே கூடாது, X2-யில் வந்த கம்ப்ளைண்ட் நமக்கு இங்கே வந்துடவே கூடாதுன்றதுக்காக போக்கோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்கங்க. ஃபஸ்ட்டு 4500 mAh 6000 mAh கொடுத்தது. ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி 6000 mAh இன்றைக்கு தேதிக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்பர் ஒன்னு சொல்லலாம். எஸ் 7000 mAh பேட்டரி இருக்குது, பட் அது ஒரே ஒரு ஃபோனில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா கூட 6000 mAh இன்னும் ஒரு பெரிய பேட்டரி தான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்ஸ். போன போக்கோ X2 பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே பேட்டரி கம்மி, அது இன்னும் எல்சிடி ஸ்க்ரீன் வேறு, ஸோ அதுவே கொஞ்சம் பேட்டரி எடுக்கும். ஸோ இதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பேட்டரி தீர்ந்துச்சு அந்த மாதிரி. பட் இங்கே நான் அங்கேயும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி போக்கோ என்ன பண்ணியிருக்காங்க, போக்கோ X3-யில் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு நொடிக்கு உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் வீடியோ தாங்க, வீடியோனா என்ன, கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ். ஸோ ஒரு நொடிக்கு எத்தனை ஃபோட்டோஸ் உங்கள் கண்ணில் காட்டுதுன்றது தான். ஸோ கம்மி நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் காட்டுச்சுன்னா அந்த வீடியோ ஸ்மூத்தாக இருக்காதுண்ணா. இதே 30fps 60fps இந்த மாதிரி காட்டுச்சுன்னா ஸ்மூத்தாக, ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா 30fps கொஞ்சம் கம்மி தான். ஸோ பொதுவாக எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக 60fps தான் கொடுத்துருப்பாங்க ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இப்போ வர ஃபோன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ வர ஃபோன்லலாம் 90fps 120fps கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு நொடிக்கு 120 fps ஜெனரேட் ஆகும். பட் எல்லா ஃபோன்லேயும் இருக்க இப்போ போக்கு பிடிச்சிருக்க பாயிண்ட், அதாவது இந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்னா என்ன தெரியுமா, இப்போ ஒரு சாதாரண 60Hz ஸ்க்ரீனே எடுத்துக்கோங்களேன், இப்போ உங்கள் ஃபோனு கூட நீங்கள் வந்து கேலரியில் ஒரு ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த ஃபோட்டோ நகர கூட இல்லை, அந்த ஒரு ஃபோட்டோவே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஒரு அந்த உங்கள் ஃபோன் இப்போ 60Hz இருக்குது, ஒரு ஃபோட்டோவை பார்க்குறதுக்காக உங்கள் ஃபோன் அதே ஃபோட்டோவை ஒரு நொடிக்கு 60 தடவை காட்டியே ஆகணுமா, தேவையில்லையே. ஒரு நொடிக்கு 1 தடவை காட்டினாலும் பிக்சர் ஒன்றும் மாற போகிறதில்லை, ஏன்னா நீங்கள் அதை தேய்க்கவே போகிறதில்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில யூஸ் கேஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் தேவைப்படாது. ஸோ அந்த விதத்தில் சாதாரண 60Hz பேனலே சொதப்புது, சம்மந்தமே இல்லாமல் 60Hz ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது. பட் இங்கே போக்கோ X3-யில் உள்ள வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு ஃப்ரேம் ரேட்டை செம்மையாக குறைச்சி குறைச்சி ஏற்றும். ஸோ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இன்கேஸ் நீங்கள் ஒரு கேலரியில் ஒரே இமேஜை பார்த்துட்டு கொண்டிருக்கீங்கன்னா டேரெக்டாக 120fps 1fps மாற்றிக்குது. ஸோ வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோ தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ இவ்வளோ பேட்டரி இங்கே சேவ் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சாதாரண 60Hz ஃபோனை விட இங்கே பேட்டரி அதிகமாக சேவ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்வைப் பண்ண ஆரம்பித்த உடனே செம ஸ்மூத்தாகிடும், நேராக 120Hz தூக்கிட்டு போயிடும். இன்கேஸ் நீங்கள் யூடியூப்ல எதுவும் வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ வெறும் 24fps தான் எடுத்துருக்காங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் 24fps ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ இதுதான் போக்கோட புது பேட்டரி சேவிங் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தீஸ் திங்ஸ் மெனி பீப்புளுக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இஷ்யூவை பற்றி நான் படித்த ரிசர்ச் படி பார்க்கும்போது எஸ் இருக்குது, பட் நோட்டிசபிளாக இல்லை. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 6000 mAh பேட்டரிக்கு நான் இன்னும் பயங்கரமாக எதிர்பார்த்தேன், லைக்
ரெண்டு நாளுக்கு மேலே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இது ஒன்றும் அப்படி வரல, எனக்கு மேக்ஸிமம் ஒரு நாள் தான் வருது. அப்படியும் நான் ரொம்ப லைட் யூசேஜ் பண்ணால் அடுத்த நாள் காலைல வரைக்கும் தான் வருது. ஸோ இப்படி தான் எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேட்டரி யூசேஜில் போய் பார்த்தா ஸ்க்ரீன், அதாவது உங்கள் டிஸ்பிளே தான் 85% 95% பேட்டரி காலி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. ஸோ 120Hz தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக, வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் அது இல்லைங்க, ஒரு சின்ன எம்ஐஒய் 12 ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் சரியில்லாத தான் அதுக்கான காரணம். இப்போ நீங்கள் எக்ஸ்டிஏ ஃபோரம்ஸோ ரெடிட்டோ எங்கே போய் பார்த்தாலும் புதுசாக வந்து எம்ஐஒய் 12.1 ஒன்று வந்திருக்கு, அந்த புது அப்டேட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு அவ்வளோதாங்க, பேட்டரி கன்சம்ஷன் அதாவது உங்கள் டிஸ்பிளே 50% or 40% தான் பேட்டரியை கன்சூம் பண்ணுது. ஸோ அது வந்து ரொம்பவே நார்மல், எல்லா ஃபோன்லேயும் அவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்கள் பேட்டரி லைஃப் இஸ் ரீஸ்டோர்ட், சாலிடாக ஒரு நாள் கிடைக்கும். எப்போ இருந்தாலும் ஒரு நாளுக்கு மேலேயே வந்துடும், ரொம்ப லைட் யூசேஜ் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் போக்கோ X3-ஐ பற்றி நான் சொல்ல வந்தது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் இப்போ நான் மேக் பண்ண போகிறேன். முன்னாடியே சொன்னால் பார்த்தீங்களா, போக்கோ X2-ஓட பேட்டரி ட்ரெயினே என்னால் நம்ப முடியல அப்படின்னு. ஸோ அது ஏன்னா, அது வந்து அது இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில், டியர் ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர்ஸ் அண்ட் டியர் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர்ஸ் பண்ணுறதப்போ கஸ்டமர்ஸ் பண்ணுறதப்போ. பட் அந்த வீடியோ நான் வச்சிருக்கிறேன், இன்னும் அப்லோட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வரலை, அது வரும்போது நான் அப்லோட் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு அந்த கன்சியூமரோட மிஸ்டேக் தான் நான் இங்கேயும் சொல்ல போகிறேன். இங்கே யாருக்கும் நோ அஃபென்ஸ், பட் ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா போக்கோ X2-ஐ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எல்லாருமே பேட்டரி ட்ரெயின் இருக்குதுன்னு சொன்னாலும், அந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவை அங்கேயுமே போக்கோ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து எப்பயோ க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ அதை க்ளோஸ் பண்ண பிறகும் யாராச்சும் சொன்னாங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் டோட்டல் இமேஜினேஷன். என்னடா ஒரு டெக்கையாக இருந்துட்டு இமேஜினேஷன் பிரம்மன் சொல்லிட்டு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட்ஸ் ட்ரூ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோனை வாங்குறீங்க, வாங்கும்போது அதை பற்றி சில ரிசர்ச் பண்ணுவீங்க, நேராக அந்த ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ அது கீழே உள்ள ரிவ்யூ ஏரியாவுக்கு போகிறீங்க, எல்லாமே நல்லா 4-star 4-star இருக்குது, பேட்டரி மட்டும் அப்படியே ரெட் கலரில் 2-3 star அவனா கொடுத்துருக்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. பார்க்க பார்த்தீங்கன்னா 10-15 பேட்டரி இஷ்யூன்னு எழுதி வச்சிருப்பாங்க. 10 இல்லை, போக்கோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200-300 பேர் மேலே இவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க இதில் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குது அப்படின்னு. பட் அகெயின் ப்ராக்டிக்கலாக இங்கேயும் நம்ம பார்ப்போம். ஸோ இது மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் பேர் நான் எடுக்க விரும்பல, அவர் இங்கே தப்பு ஒன்றும் பெருசாக பண்ணலை, அவரோட இது மாதிரி எத்தனையோ பேர் ஏமாறுவாங்களா, அதுக்காக சொல்கிறேன். அந்த ஃபோன் வாங்கிட்டாரு, வாங்கின பிறகு ப்ரோ பேட்டரி நிற்கவே மாட்டேங்குது என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சுத்தமாக செம்மையாக பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, கேமரா அதுக்கு மேலே இருக்குது, எல்லாமே நான் செம பாராட்டுற மாதிரி தான் இருக்குது, பட் பேட்டரி என்ன ப்ரோ இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அவர் சொல்லும்போது, சரி ஓகே ப்ரோ ஒரு சின்ன டெஸ்டிங் வச்சுக்கலாம், என்கிட்ட ஒரு ரெகுலரான 60Hz ஃபோன் தான் இருக்குது, ஓரளவுக்கு நான் வாங்கின டைமில் 4550mAh ரொம்பவே டீசென்ட் தான். ஸோ நம்ம பார்ப்போம், நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம், நம்ம ஃபோன் ரெண்டு ஃபோன் எப்படி பேட்டரி கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ 4500mAh பேட்டரி இருக்குது, என் ஃபோனில் வெறும் 4050 தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாதாரண 60Hz ஃபோன் தான், அது வந்து 120Hz இருக்குது. ஸோ இப்போ அவரை ஃபோன் ஆன் பண்ண சொல்கிறோம், அப்புறமா தான் கவனிக்கிறேன், அவர் அப்புறமா தான் சொல்கிறாரு, ப்ரோ நான் வந்து எங்கேயோ நிறைய இடத்துல பார்த்தேன் 100% வரைக்கும் சார்ஜ் போடக்கூடாதுன்னு, அதனால நான் வெறும் 70% தான் ப்ரோ போட்டேன் அப்படின்றாரு. ஸோ அங்கேயே அவர் சார் எப்படி பார்த்தீங்கன்னா, அவரோட 4500mAh பேட்டரியில் அவர் 4000mAh கூட சார்ஜ் பண்ணலை, 30% கம்மியாக சார்ஜ் பண்ணியிருக்கிறார். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குட்டி பேட்டரிக்கு தான் அவர் சார்ஜே போட்டிருக்கிறாரு. ஸோ அப்புறம் எவ்வளோ தூரம் ப்ரோ உங்கள் பேட்டரியை காலி ஆக விடுவீங்க அப்படின்னு கேட்டால், 30% வரைக்கும் ப்ரோ, அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுருங்க அப்படின்றாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபுல் பேட்டரியில் இந்த பக்கம் ஒரு 30%, இந்த பக்கம் ஒரு 30%, 60% ஆஃப் பேட்டரியை யூஸே பண்ணலைங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே உங்கள் ஃபோன் பேட்டரி 100% சார்ஜ் போடக்கூடாது எல்லாம் உண்மை தான், பட் 95% அப்படி போடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதேமாரி உங்கள் ஃபோன் பேட்டரி ட்ரெயின் ஆக விடக்கூடாதுன்றதும் ஓகே தான், பட் 10% கீழே போனாலும் ஒன்றும் குறைஞ்சி போயிடக்கூடாதில்ல. உங்கள் ஃபோனில் இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதுக்கு தான். 30% இங்கே விட்டுட்டு 70% அங்கே விட்டுட்டு உங்கள் பேட்டரியோட கேப்பபிலிட்டியே நீங்கள் வெறும் 40% தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அவர் யூஸ் பண்ண அந்த 4500mAh பேட்டரியில் அவர் யூஸ் பண்ண பங்கு என்ன தெரியுமா, 1800mAh பக்கம் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு ஐஃபோன் SE-யோட பேட்டரி சைஸ் யூஸ் அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணுறது. ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்துச்சு, என் ஃபோன்
என் ஃபோன் பார்த்தீங்கன்னா 4000 mAh சொன்னேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது சொன்னால என் பேட்டரி. என் ஃபோனை விட அவர் ஃபோன் எல்லா நாங்கள் செக் பண்ண எல்லா டைம்லேயும் 5-10% எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு பேட்டரி லைஃப் அவருக்கு. அப்புறமா தான் ஓகே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது போகோ X2 ஃபோன்லேயே இந்த பேட்டரி ரேஞ்ச் கிடையாது. X3 இதுக்குன்னே வேறு லெவலாக பெரிய பேட்டரி கொடுத்து சாஃப்ட்வேரில் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்னு ஒன்று கொடுத்து இப்போ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அதை பேட்சும் போட்டு சரி பண்ணிட்டாங்க. இவ்வளவையும் தாண்டி 33 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு காலியானாலும் நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் போட்டு அந்த பேட்டரியை ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவும் இருக்கும்போது ஃபைனலாக என்னடா சொல்லுவேன் நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் இதில் பேட்டரி இஷ்யூ இருக்காது. அப்படி நீங்கள் வாங்கின பிறகு உங்களுக்கு இருக்குன்னு தோணுச்சுனாலும் சிம்பிளாக சொல்கிறேன், இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் பேட்டரியை பற்றி பார்த்ததுனால இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். கன்ஃபார்ம் இருக்கவே வாய்ப்பு இல்லை. இவ்வளோ பண்ண பிறகும் இந்த சாஃப்ட்வேரை போய் பிறகும் கண்டிப்பாக பேட்டரி ரேஞ்சுக்கான இஷ்யூவே கிடையாது. ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது 6000 mAh உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அப்பா 2-3 நாள் வரும்னு வச்சுக்காதீங்க. ரெகுலராக எல்லா ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ வருமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்படி இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பண்ண சொன்னார் ஒருத்தர், அதுக்காக தான் பண்ணேன். ரெண்டாவது இதுக்கு அடுத்ததாகவே ஒரு பயங்கரமான ஒரு அவேர்னஸ் வீடியோ வரப்போகுது. அது இது வந்து முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். மீடியா டெக் பண்ணுற ஒரு பெரிய ஃப்ராட் பற்றி நான் பல பேருக்கு Realme 7, Realme 6 அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது கேட்டால் அதோட அது ஒரு ஸ்னாப் ட்ராகன் 730G ஈக்கு வேலண்ட்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை பல ரிவ்யூர்ஸ் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீடியா டெக் இங்கே ஒரு பயங்கரமான சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அது அவ்வளோ பவர்ஃபுல்லான சிப்செட்டும் கிடையாது. ஸோ யாராச்சும் Realme 7 எதுவும் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். இத்தனை நாள் நான் மட்டும் இல்லை பல ரிவ்யூவர்ஸ் கொடுத்துட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் தப்பு தான். இது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், பிகாஸ் இந்த நியூஸ் வந்து ஏப்ரல் மந்தே பிரேக் ஆகிருக்கு. ஏன் எப்படி எனக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியல, எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் பல ரிவ்யூவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். லேட்டஸ்ட்டாக வந்த மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் வீடியோ பார்த்து தான் எனக்கு இதை பற்றி ஒரு லைட் வந்துச்சு. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ Realme 7 இல்லாட்டி எந்த ஒரு மீடியா டெக் சிப்செட் இருக்க ஒரு ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வெயிட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவே உங்களுக்கு அதான் வரும்.